ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜப்பான் நாட்டு காட்ஸிலா படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உண்மைக்குமே சொல்லி ஆகணும், ஜப்பான் நாட்டுக்காரங்க உண்மைக்குமே ரொம்பவே சூப்பராக அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படம் வந்து 1945 வருஷம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுலேயும் ஜப்பானில் ஒரு பிளேனை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பிளேனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு போல, அதனால பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் வந்து வேகமாக லேண்ட் ஆக போகுது. ஸோ அந்த பிளேனை ஓட்டிட்டு வர்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோடைய பேர் சிக்கிசிமா. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஐலாண்டில் நம்ம ஹீரோ சேஃபாக லேண்ட் ஆகிட்டான். அந்த ஐலாண்ட்லேயே இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சீனியர் மெக்கானிக்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட, இங்கே பாருப்பா, எமர்ஜென்சியாக என்னுடைய பிளேனை இங்கே லேண்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த ரிப்பேர் பார்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அது வரைக்கும் நான் அந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த ஐலாண்டில் ஏதாவது இருக்குமா, வித்தியாசமாக விசித்திரமா அப்படின்னு பார்க்கறதுக்காக சும்மா அந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா சுற்றி ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு பாறையில உட்காந்து தண்ணியை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வித்தியாச வித்தியாச மீன்கள்லாம் செத்து வந்து மிதந்துட்டு இருக்குது. என்னடா இது, ஏன் இது இப்படி செத்து மிதக்குது, என்ன இருக்கும், அப்படி இந்த தண்ணிக்குள்ள ஏதாவது ரேடியேஷன் பாஞ்சிருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு யோசித்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒர்க் பிளேஸ்க்கு வரான். நைட் ஆகிறது கிட்டத்தட்ட. இன்னும் நம்ம ஹீரோடைய பிளேனை வந்து சரி பண்ணல போல. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இங்க எமர்ஜென்சி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே மிரண்டு போறாங்க, என்ன இருக்குமோ, ஏன் இப்படி எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க ஐலாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று மூவ் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய காட்ஸிலா வந்து தண்ணிக்குள்ள வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. அதுவும் இவங்க பக்கத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ இதனால எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்போ அந்த மெக்கானிக் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, இந்த காட்ஸிலாவை வந்து உங்க பிளேன்ல இருக்குல்ல அந்த மிஷின்கள்னால மட்டும்தான் விரட்ட முடியும், சுட முடியும், கொலை பண்ண முடியும். ஸோ நீங்க எப்படியாவது அதை கொலை பண்ணிருங்க, அது மட்டும் நம்மளை பார்த்துடுச்சுன்னா நம்ம எல்லாருமே சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லை, சரி ஓகே இவங்க இவ்வளவு சொல்றாங்களே சொல்லிட்டு வேகமா பிளேன்ல ஏறி அப்படியே மிஷின் கண்ணா காட்ஸிலா தலைக்கு நேரம் எய்ம் பண்றான். ஆனா அவனால சுட முடியல. என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்குது, அதனால சுடாம அப்படியே நின்னுட்டு இருக்க. உடனே இந்த கீழே மெக்கானிக்லாம் இருக்காங்கல்ல ஒர்க்கர்ஸ், அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசரப்பட்டு அவங்க சின்ன சின்ன கண்ணை வச்சிருப்பாங்கல்ல அந்த கண்ணை வச்சு சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து காட்ஸிலா பாத்துருது, அது சும்மா இருக்குமா, வந்து எல்லாரையுமே வேட்டையாட ஆரம்பிக்குது. அதோடைய கண்ணுக்கு மனிதர்கள்லாம் எறும்பு மாதிரி தான் தெரிவாங்க போல, எல்லாத்தையுமே போட்டு பந்தாடுது. ஸோ நம்ம ஹீரோ பயத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்கிற, அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த காட்ஸிலாவும் நிறைய பேரை கொலை பண்ணுது. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சின்ன குடிசை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே வெடிச்சு சதற கடைசியில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா அங்கிருந்து போயிட்டுது. ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாம் வெடிச்சதுனால அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது, நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளியுது. எந்திரிச்சு பார்த்தா நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அந்த மெக்கானிக் இருக்கான் இல்லையா, அவன் உயிரோட இருக்கிறான். இருந்தாலும் எல்லாருடைய டெட் பாடியும் அவன் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அந்த மெக்கானிக் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பயங்கரமா திட்டான், எல்லாமே உங்களால தான், நீங்க அந்த கண்ணால சுட்டிருந்தா நம்ம தப்பிச்சிருப்போம், எல்லாருமே என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க, எல்லாருமே உங்களால தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகமா அங்கிருந்து போயிடுறான். ஸோ ஹீரோவுக்கு இதனால ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது, ரொம்ப ரொம்ப சோகமாகிடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை அந்த ஐலாண்ட்ல இருந்து டோக்கியோ, அதாவது அவனுடைய ஊருக்கு கூட்டிட்டு என்னுடைய பையனும் செத்து போயிட்டான், எல்லாருமே செத்துட்டாங்க, எல்லாத்துக்குமே காரணம் அந்த வார் தான் அப்படின்னு ரொம்பவே சோகமா எமோஷனலா பேசிட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, நானும் உயிரோட இருக்க போறதில்ல அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஆல்ரெடி நிறைய லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அவனும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவங்க கையில ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது. போலீஸும் நம்ம ஹீரோயினை வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணு என்ன பண்றானா, வேகமா அந்த சின்ன குழந்தைய நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ போலீஸும் நம்ம ஹீரோயினை தேடிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மெதுவாக நம்ம ஹீரோ கிட்ட வந்த ஹீரோயின், இந்த மாதிரி இந்த குழந்தைய நான் ஒரு பிளேஸில் கண்டுபிடிச்சேன், இந்த குழந்தையோடைய அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால தான் நான் இவளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறான். எங்கே போகிறீங்க, எங்களை விட்டுட்டு, நாங்கள் எங்கே போகிறது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான் இல்லையா, அதனால இந்த பொண்ணையும் விரட்டி விடலை. அதுக்கப்புறம் அவனுடைய உடஞ்ச வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். ஹீரோயினும்
எல்லாம் அங்கேயே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க, என்னென்னா இந்த குழந்தையோடைய அம்மா வந்து இந்த குழந்தைய சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு என்ன ஆனாலுமே நீ இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய இழப்பு ஏற்பட்டிருந்தாலுமே இந்த குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக கூடவே கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், பரவாயில்ல ஹீரோயின் நல்ல பண்ணா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவளை இங்கேயே தங்குறதுக்கு சம்மதிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஏதாவது வேலை தேடி ஆகணும் இல்லையா, அதனால அப்படியே அங்கேருந்து வெளியில் வரான். அப்போ ஹீரோடைய அந்த பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அந்த பொண்ணு நேற்று என் கூடவே வந்துட்டாங்க, யாருன்னு தெரியல, அவங்களும் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க போல என்னைய மாதிரி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த பொண்ணு கையில் ஒரு குழந்தை வச்சிருந்தால அந்த குழந்தை இதுக்கு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த குழந்தையும் அவளுடைய குழந்தை கிடையாது, அந்த குழந்தையோடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்படியா, அப்போ அந்த குழந்தை பாலுக்காக தான் அழுதுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேடிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்குது, அதுவும் கவர்மெண்ட் வேலை. ஸோ என்ன வேலைன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கடலுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாம்லாம் கிடக்குமா, மைனிங் பாம் கிடக்குமா, இந்த அமெரிக்காவுடைய போர் நடந்துட்டு இருக்குல்ல அவங்க செட் பண்ண பாம்லாம் அங்கே கிடக்குமா, ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகணுமா, அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனலாக பேச, இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, கவர்மெண்ட் வந்து நல்ல வெப்பன்ஸும் போட்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்கள் சேஃப்டியாக தான் இருப்போம், நீ தைரியமாக இரு, ஏன்னா இந்த வேலைக்கு நான் போனேன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய காசு கிடைக்கும், நல்லா வாழலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஹீரோனுக்கும் வேற வழி இல்லை சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த வேலைக்கு வரான். வந்து பார்த்த ஹீரோ மிரண்டு போகிறான், ஏன்னா அங்கே இருந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய போட்டாக இருக்குது, வெப்பன்ஸும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ ஹீரோவுக்கு இதுலேயே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சாக்காக அங்கே அந்த டாக்டர் இருப்பார், அவர் தான் அந்த டீமோடைய லீடர் மாதிரி. ஸோ அவர் நம்ம ஹீரோவையும் சேர்த்துட்டு, இங்கே இப்படி தான் இருக்கும், போக போக இன்னும் நிறைய வெப்பன்ஸ்லாம் கிடைக்கும், சரி வாங்க உங்களுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா கடலுக்கு நடுவில் இந்த பாம் மாதிரி மிதந்துட்டுலாம் இருக்குது. ஸோ அந்த பாமை கரெக்டாக எய்ம் பண்ணி சுட்டு டிஸ்ட்ராய் பண்ணும் போல, அதுதான் இவங்களுடைய ஒர்க் போல. ஸோ இந்த டாக்டர் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தராக வந்து சூட் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே கரெக்டாக சூட் பண்ணல. கடைசியில் நம்ம ஹீரோ வரான், ஆனால் ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ கரெக்டாக அந்த பாமை எய்ம் பண்ணி சூட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஸோ இதை பார்த்தா டாக்டரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, நம்ம டீமுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தன் கிடச்சிட்டான்ற மாதிரி. கட் பண்ணால் அப்படியே நாட்களும் போகுது, நம்ம ஹீரோ வேலைக்கு ரெகுலராக வரான். அப்படியே ஒரு நாள் வீட்டில் தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கனவு ஒன்று வருது. என்னென்னா நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் இருக்கும்போது அந்த கார்ட்ஸில் வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கனவு வந்து நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி வருது. ஸோ டக்குன்னு முழிச்சுக்கிறான், பயந்துடுறான். ஹீரோ என்ன வந்து பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஐலாண்டில் இருக்கும்போது கார்ட்ஸில் வந்து அட்டாக் பண்ணிச்சு, நிறைய பேர் செத்துட்டாங்க, என்னுடைய டீமில் இருந்தால் நிறைய பேர் செத்துட்டாங்க, ஸோ அதான் எனக்கு வந்து பயமுறுத்துது, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்படியே நாட்களும் போகுது, நம்ம ஹீரோ அந்த வேலையில் ஏகப்பட்ட பாமை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறான், கண்டுபிடிக்கிறான், அழிக்கிறான். இதனால ஹீரோடைய ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா முன்னேறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடுலாம் கட்டிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறனா அவனுடைய டீம்மேட்ஸை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வரான். ஸோ ஹீரோயின் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குது, உடனே பயங்கரமாக பாராட்டுறாங்க. அவனுடைய ஒய்ஃப் வந்து சூப்பராக சமைக்கிறாடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ல, உடனே ஹீரோயின் இல்லை இல்லை நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல டீம்மேட்ஸ்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் அந்த நியூக்ளியர் பாம்பு அடிச்சது இல்லை, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேருக்குன்னு யாருமே இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல, ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா சரி ஓகே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கும் ஒரு வேலை கிடச்சிருக்குது, ஸோ சிட்டியில் தான் அந்த ஜாப் இருக்குது, ஸோ நான் கண்டிப்பாக போக போகிறேன், நான் மட்டும் நல்லா சம்பாதிச்சுட்டேன்னா நானும் தனியாக என்னுடைய காலையில் நிற்பேன்ல, அது போக குழந்தையை பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டு அந்த லேடிகிட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஹீரோயின் இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறாங்களே அவங்களும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா இருக்குல்ல அது வந்து இந்த ஜப்பானை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்குது, நியூக்ளியர் பாம்லாம் போடுறாங்க, கடலுக்கு நடுவில் போடுறாங்க, அதனால என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து வந்த ரேடியேஷன் எல்லாமே காட்ஸிலா மேலே அட்டாக் ஆகுது, இது மூலமாக காட்ஸிலாவும் பெருசாகுது, அதோடைய பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருது. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோடைய டீம் நடுக்கடலுக்கு வந்து பாம்லாம் டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் ஆகி கிடக்குது, ஏதோ ஒரு பெரிய மிருகம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் போல, அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல இது என்னவாக இருக்குன்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறான் கடலில் மீனெல்லாம் செத்து செத்து மேலே வருது. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இது அந்த காட்ஸிலா அப்படின்ற மாதிரி.
சரி உடனே எல்லாருக்கிட்டையும் இது காட்ஸிலா தான், ஸோ சீக்கிரமாக நம்ம அங்கேருந்து கிளம்பணும், அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்துடுது, பக்கத்து சைடில் நின்று போட்டை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அவ்வளோதான், இதை பார்த்த எல்லாரும் மிரண்டு போகிறாங்க, சீக்கிரமாக வண்டியை திருப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்க காட்ஸிலா பார்த்தீங்கன்னா இவங்களையும் பார்த்துருது. ஸோ அப்படியே வேகமாக அட்டாக் பண்ண வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த பாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாமெல்லாம் தண்ணிக்குள்ளே தள்ளிவிட அது காட்ஸிலா மேலே படவும் வெடிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவுக்கு எதுவுமே ஆகலை, அது பாட்டுக்கு வாயை பிளந்துட்டு வேகமாக இவங்களை கடிக்க வந்துட்டுருக்க. இவங்களும் ஒரு பாமை தூக்கி போடுறாங்க, அது வாயில் மாட்டிக்குது, இருந்தாலும் அது அப்படியே வேகமாக முன்னேறி வந்துட்டு இருக்குது. இவங்களால அந்த பாமை வெடிக்க வைக்க முடியல, ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மெஷின் கண்ணை எடுத்து வேகமாக அந்த காட்ஸிலா வாயை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால வாயிலிருந்த பாம் வெடிச்சு அதுக்கும் லைட்டாக அடிபடுது. ஆனால் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அடிப்பட்ட காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது. அவ்வளோதான், எல்லாரும் மறந்து போறாங்க, ரைட்ரா நம்ம சாக போறோம் அப்படின்னு பார்க்க காட்ஸிலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா அப்படியே எந்திரிச்சு நின்று இவங்க போட்டை அப்படியே அட்டாக் பண்ண வரவும் பின்னாடியே ஜப்பான் கவர்மெண்ட் வந்திருப்பாங்க போல. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த காட்ஸிலாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய கன்னு மிசைல்லாம் வச்சு லான்ச் பண்ண, ஸோ இதனால காட்ஸிலாவுக்கும் அடிபடுது. அதுவும் பதிலுக்கு திரும்பி கொஞ்சம் அட்டாக் பண்ணுது, ஹீரோடைய போட்டையும் அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் ஹீரோடைய போட்டை எப்படியோ அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த காட்ஸிலாவுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளோடி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருது. ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோக்கும் அடிபட்டு இருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இனிமேல் நீங்க போகாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நான் டெய்லி வந்து செத்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த கனவு வந்து டெய்லி வந்துட்டு இருக்குது, அந்த ஐலாண்ட்ல அந்த காட்ஸில் எங்க டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணதுக்கு நான் தான் காரணம், ஏன்னா நான் சுடாம விட்டுட்டேன், ஆனா நான் மட்டும் தப்பிச்சிட்டேன், நானும் அங்கேயே செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து ஆறுதல் படுத்தி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான், ஸோ கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆறுதல் படுத்துறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வேலைக்காக சிட்டிக்கு வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. அதே டைமில் காட்ஸிலாவை காமிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருந்து இப்போ ஜப்பானோடைய சிட்டிக்கு நேராக வந்துட்டுருக்குது. வழியிலே ஒரு கப்பலும் இருக்குது, அந்த கப்பலையும் பயங்கரமாக அட்டாக் பண்ண அங்கே இருக்கிற எல்லாருமே மிரண்டு போய் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் காட்ஸிலாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வீட்டில் காமிச்சா அவன் அவனுடைய அந்த சின்ன பொண்ணு கூட உட்காந்து ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக மிரண்டு போகிறான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி காட்ஸிலா வந்து சிட்டிக்குள்ளே வந்துருச்சு, சிட்டிக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ மிரண்டு போயிடுறான். ஏன்னா ஹீரோயின் வந்து சிட்டிக்கு தானே போயிருப்பாங்க வேலை விஷயமா, ஸோ அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை தேடி வர ஆரம்பிக்கிறான். அதே டைமில் இந்த சைடு சிட்டியில் காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா காட்ஸிலா நிற்குமா, பயங்கர பெருசாக ஆக்ரோஷமாக அப்படியே கத்திக்கிட்டே ட்ரெயின் பக்கம் வருது. ட்ரெயின்குள்ளே இருக்கிற எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த காட்ஸிலாவும் ட்ரெயினை வாயால் கவி பிடிச்சி அப்படியே அதை பிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து உள்ள வசமாக மாட்டிக்கிறாங்க, பயங்கர பயம் வேற, அப்படியே தொங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காட்ஸிலா வந்து விடுற மாதிரி இல்லை, ட்ரெயின் அப்படியே கடிச்சிட்டு இருக்க கரெக்டாக ஒரு தண்ணி பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்றாங்க, எப்படியோ தப்பிச்சிட்றாங்க. அது போக அந்த காட்ஸிலா சும்மா இல்லாமல் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, எல்லா பில்டிங்கையும் உடைக்குது. அதுவும் ஒரு டவருக்கு மேலே நின்று இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நியூஸை வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க காட்ஸிலா பார்த்து ஓடாமல் தைரியமாக நின்று நியூஸை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காட்ஸிலா சும்மா இருக்குமா, அந்த டவரோட சேர்த்து அடிக்க அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா அவன் கரெக்டாக இங்கே வந்துடுறான், ஹீரோயினை பார்த்துட்றான், சீக்கிரமா அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களை வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த காட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி பில்டிங் எல்லாம் உடச்சி அதோடைய உடம்புல இருக்கிற அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட் எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா பயங்கர ஆபத்தான ரேஸை வந்து வெளியில விட அது வந்து எல்லா பில்டிங் மேலேயும் படுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேலேருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அவனை ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தள்ளி விட நம்ம ஹீரோ விழுந்துடுறான். ஆனால் அந்த ரேஸில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க, அப்படியே தூக்கி எறியுது. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோ அப்படியே வெளியில் வந்து பார்க்குறான், எல்லாமே தரமட்டமாகிடுச்சு, ஹீரோயினையும் காணோம், அவ்வளோதான், ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனால் ஹீரோ நொந்து போய்ட்றான், பயங்கர சோகமாகறான். இந்த சைடு இந்த காட்ஸிலாவை பார்த்தா அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்டிலையும் பண்ணி அடித்து நொறுக்கிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புது, அதுவும் கத்திக்கிட்டே கிளம்புது. ஸோ இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது, இதை எப்படியாவது கொல்லணும், இதை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறான். ஸோ இங்கே மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஸோ இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு அடுத்த
அடுத்தது நம்ம ஹீரோவை காமிச்சா ஹீரோயினுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கிறான். இவன் தான் இப்போ அந்த சின்ன குழந்தைய பார்த்தாகணும். அது போக அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அதான் அந்த டாக்டர், அவர் வந்து ஹீரோ கிட்ட கவர்மெண்ட் வந்து நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம டீமையும் அந்த காட்ஸிலாவை அட்டாக் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, ஸோ ஒரு மீட்டிங் இருக்குது வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் இதுதான் கரெக்டான டைம், நான் அவங்க கூட சேர்ந்து நான் தான் அந்த காட்ஸிலாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போகிறான். மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜென்ரல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி காட்ஸிலா அட்டாக் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும், அதை நம்ம கொலை பண்ணணும், ஸோ நமக்கு யாரும் வந்து உதவ போகிறது கிடையாது, நம்ம மட்டும்தான் அதை அழிக்கணும், அதனால தான் இப்போ நாங்கள் ஒரு சூப்பரான பிளானோட வந்திருக்கோம், இதை வந்து இனிமேல் இந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல அதான் நம்ம ஹீரோடைய லீடர் அவர் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி காட்ஸிலாவை அழிக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பரான பிளான் கொண்டு வந்திருக்கிறேன், நான் டாக்டரை தாண்டி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டும் கூட நேவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஸோ என்ன பிளான்னா காட்ஸிலாவை வந்து ஒரு வாட்டி எங்கள் டீம் அட்டாக் பண்ணிச்சு, அதோடைய வாயிலையாக நாங்கள் பாம்பை வெடிக்க வச்சோம், இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்துலேயே அது ஹீல் ஆகிடுச்சு, ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் நான் இந்த ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், என்னென்னா காட்ஸிலாவை சாதாரணமாக அழிக்க முடியாது, அதோடைய உடம்பு ஃபுல்லுமே நம்ம கேஸை வச்சு தான் இனிமேல் வெடிக்க வச்சு அதை சாகடிக்க போகிறோம், அதுவும் நடுக்கடலுக்கு கொண்டு வந்து அதோடைய உடம்பு ஃபுல்லாக நம்ம கேஸை எப்படியாவது செட் பண்ணி விட்டுறணும், அதுக்கப்புறம் அது கடலுக்கு அடியில் போகும்போது வெடிக்க வச்சாச்சுன்னா அது கண்டிப்பாக உடம்பு பீஸ் பீஸ் ஆகி செத்து போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கிருந்த ஆஃபீஸரும் சரி ஓகே ஒருவேளை அது வெடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் பிளான் பியும் இருக்குது, அந்த சிலிண்டர்லேருந்து நாங்கள் ஒரு ஏர் பலூனை வர வச்சுருவோம், ரொம்ப ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது வெடிச்சிரும், ஸோ கண்டிப்பாக இதை நம்ம பண்ணி தாங்கணும் அப்படின்னு சொல்ல ஸோ அதுவும் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நமக்கு வேறு வழி கிடையாது, ஸோ இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், என்ன இருந்தாலுமே நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைசியில் ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அந்த டீம் லீடர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளேனும் நம்ம தயாரிக்கணும், ஒரு சூப்பரான பிளேன் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு மெக்கானிக் தெரியும், அவனும் அந்த காட்ஸிலானால பாதிக்கப்பட்டிருக்கான், ஸோ அவன் பிளேன் வந்து சூப்பராக தயாரிப்பான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ உடனே அவனை பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த மெக்கானிக்கை பார்க்க வரான், அதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த மெக்கானிக் உயிரோட தப்பிச்சிருப்பான் இல்லையா, ஹீரோ கூட சேர்ந்து அவன் தான் அது, அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பயங்கரமாக அடிச்சு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பார்க்க வருவேன், எல்லாமே ஒன்றால் தான், நம்மளுடைய டீம் செத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆமாம் அது எனக்கு தெரியும், ஆனா இப்ப அந்த மிஸ்டேக்க நான் சரி பண்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நாங்க காட்ஸிலாவை கொலை பண்ண ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்கோம், அதுக்கு பிளேன்லாம் தேவைப்படுது, ஸோ நீ வந்து பிளேன் செஞ்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பீப்புள்ஸை வந்து நம்ம காப்பாற்றலாம், இதுக்கப்புறம் அந்த காட்ஸிலா தொல்லை இல்லாமல் அவங்களாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஸோ அந்த காட்ஸிலா பேரை கேட்டதுமே அந்த மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான், அதனால நம்ம ஹீரோ கூட வர ஒத்துக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த மெக்கானிக்கை கூட்டிகிட்டு பிளேன் தயாரிக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் இடத்துக்கு வந்துடுறான். ஸோ எல்லாரும் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மெக்கானிக்கும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளேனை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே டைமில் அந்த சரி நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பெயிண்டிங்கை கொடுக்குறா. ஸோ நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா சின்ன பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சுமா ஏன் நீ அதில் சோகமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றா. ஸோ இதை பார்த்து ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்குது. உடனே அவன் எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் சின்ன குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. அப்புறமா குழந்தைய தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னா ஒரு லெட்டர் வந்து சின்ன பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவனுடைய மிஷனுக்காக வரான். ஸோ அதே டைம்ல இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க, பிளேன்லாம் நம்ம மெக்கானிக் வந்து சூப்பராக தயார் பண்ணிட்டாரு, இந்த வாட்டி என்ன சொல்கிறாருன்னா இங்கே எக்ஸ்ட்ரா பாம்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஃபியூச்சர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஸோ நீ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இந்த பிளேனை வந்து ஓட்டணும் சரியா, அது போக நம்மளுடைய டீம்மேட்டை அழிச்சதுக்கு அந்த காட்ஸிலாவை பழிவாங்கு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோவும் பயங்கர வெறியில் தயாராகிட்டான். அதே டைமில் இந்த சைடு இந்த லேடி இருக்காங்கல்ல அதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கக்கிட்ட அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ வச்சுட்டு போனால் அந்த லெட்டர் வந்து கொடுக்குறா. ஸோ அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா இந்த சின்ன பொண்ணை இனிமேல் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும், நான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான காசுலாம் வச்சுருக்கிறேன், அது போக நான் கவர்மெண்ட் மிஷனுக்காக போயிருக்கிறேன், உயிரோடு வந்தாலும் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க அவங்களுக்கு நம்ம ஹீரோடைய நிலைமை நல்லாவே புரியுது. ஸோ கண்டிப்பாக அவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு அடுத்த நாள் காமிக்கிறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்ஸிலா கூட போர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய போர்க்கப்பல்லாம் அப்படியே கடலுக்கு நடுவில் வந்து நின்றுட்டுருக்குது. அது போக காட்ஸிலாவை இப்போ வெளியில் வர வைக்கணும் இல்லையா, ஸோ அதை அனாய் பண்ணுற மாதிரி
மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குற ஒரு டிவைஸை கடலுக்கடியில் அனுப்பிவிட, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே காட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. வெளியில் வந்து அப்படியே சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறானா, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேனை தயாரிச்சிருப்பான் இல்லையா, அந்த பிளேனில் ஏறி வேக வேகமாக வந்து இந்த காட்ஸ் எல்லாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால அந்த காட்ஸ் எல்லாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வேக வேகமாக ஹீரோடைய பிளேனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய பிளான் போல, பக்காவாக பிளான் பண்ணி இந்த காட்ஸ் எல்லாவை கடலுக்கு நடுமத்தில் ரொம்பவே ஆழம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ காட்ஸ் எல்லாம் வேக வேகமாக வர டக்குன்னு இந்த கப்பலில் இருக்கிற டாக்டர் அதுக்கப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலிண்டர் கேஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல வேக வேகமாக ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ரிலீஸ் பண்ணி அந்த காட்ஸ் எல்லாம் உடம்பு மேலேயே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்ஸ் எல்லாவோ நம்ம ஹீரோடைய பிளேனை அப்படியே அட்டாக் பண்ணுற நோக்கத்தில் இதை கவனிக்கலை. ஸோ எல்லா சிலிண்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஸோ இங்கேருந்தே அந்த கேஸை வந்து ஆன் பண்ணிவிட அது என்ன பண்ணுதுன்னா, இந்த காட்ஸ் எல்லாவை அப்படியே தண்ணிக்கு அடியில் இழுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1500 மீட்டர் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம், கண்டிப்பாக அந்த காட்ஸ் எல்லாம் செத்து போச்சு, ஸோ அந்த சிலிண்டர்னால அது செத்துருக்கும், இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுரா அப்படின்னு நினைக்கும் போது அடியில் அந்த காட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, அது என்ன அவ்வளோ சீக்கிரம் சாகவா செய்யும். மறுபடியும் அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பயந்து போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது உயிரோடு இருக்குது, அதை விடக்கூடாது, நம்ம ரெண்டாவது பிளான் பியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலிண்டரில் இருக்கிற பலூனை ஆக்டிவேட் பண்ணிவிட அது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் பயங்கர ஃபோர்ஸாக காட்ஸ்லாவை மேலே இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஆனால் 800 மீட்டர் கிட்ட வந்ததுமே அந்த காட்ஸ்ல மறுபடியும் ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பலூனையுமே வெடிக்க வைக்குது. அதுவே மேலே இருக்கிற இவங்களுக்கு என்ன நடக்குது என்னாச்சுன்னே ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மறுபடியும் ரோப்பை பிடிச்சி இழுத்து மேலே வருமா காட்ஸ்லா, அதுக்கு சின்ன கீரல் கூட இல்லை. எல்லா பிளானும் இவங்க பிளான் வேஸ்ட் ஆகிக்கிறது. அவ்வளோதான், எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. காட்ஸ்லா வந்து இப்போ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகுது. அதனால என்ன பண்ணுதுன்னா அதோடைய உடம்புக்குள்ளேருந்து ரேஸ் வரும் இல்லையா, அது மொட்டு மொத்த பவரை யூஸ் பண்ணி பயங்கர கோபத்தில் பயங்கர ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே வாய் வழியாக ரேஸை வந்து வெளியில் விட வர, இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அப்படியே பயங்கர கோபத்தில் ஆக்ரோஷமாக காட்ஸ்லாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். இவனுடைய டீம்மேட் செத்து போனது, ஹீரோயின் செத்து போனது, அதெல்லாம் ஹீரோடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. பயங்கர கோபத்தில் வேகமாக வந்து அதோடைய வாயை திறக்கவும் அதுக்குள்ளேயே கரெக்டாக பிளேனை சொருகிறான். ஸோ பிளேனும் பயங்கரமாக வெடிக்குது, காட்ஸ்லாவுடைய வாயோட சேர்த்து வெடிக்குது. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. ஐயோ ஹீரோவுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சாக்காகி பார்க்க பார்த்தா ஹீரோ பேராசூட் வழியாக சேஃபாக கீழே லேண்ட் ஆகுறான். அது போக இந்த காட்ஸ்லாவை காமிச்சா அதோடைய வாயிலிருந்து ரேஸ் வந்து வெளியில் விட வந்துச்சு இல்லையா, இப்போ அதை விட முடியாமல் அதோடைய உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேஸாக மொத்தமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. கடைசியில் மொத்தமாக அதோடைய உடம்பு ஃபுல்லும் செதறி அது அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்து கடைசியில் செத்து போகுது. அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். கடைசியில் பிளான் பண்ணாத பிளான் தான் நம்மளுக்கு ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு எல்லாருமே சல்யூட் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நியூஸ் வழியாக கேட்டுட்டு இருந்த இந்த மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், அவன் இந்த பிளேனில் வந்து நிறைய இது ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் பேராசூட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது போக ஹீரோடைய தைரியத்தை பார்த்து எல்லாருமே ஹீரோவை ரொம்பவே புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்ததுமே எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, பழி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு. அதே டைம்ல அந்த நேபர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லெட்டரை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். ஸோ வேக வேகமாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறான், சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்பவே அடிபட்டுருக்குது. ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டாங்க போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலாக கடைசியில் 3 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இனிமேல் நான் ஒன்றை எங்கேயும் போக மாட்டேன், நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்ப எமோஷனலாக பேச அப்படியே சீனும் கட் ஆகுது. சரிடா எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ காட்ஸ் எல்லாவை அப்படியே தண்ணிக்கு அடியில் காமிக்கிறாங்க. அதோடைய உடம்பு வந்து பீஸ் பீஸாக போயிருந்தாலுமே மறுபடியும் அது அப்படியே ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரும் மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.